அழைக்கிறான் மாதவன். அன்பு திருமாறம் தம்பி அவர்களுக்கு வணக்கம். நான் செகண்ட் வெஜ் கிளாஸ்லையும் இருந்தேன். நான் கிளாஸ் அட்டன் பண்ண முன்னாடி எப்படி இருந்தேன்னா, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியாக தான் கோபமும் பயம் பதற்றம் குறை பேசுதல் பிடிவாதம் எல்லாமே இருந்தது. நான் ஃபஸ்ட்டு டைம் கிளாஸ் அட்டன் பண்ணவும் எல்லாமே மாறி போச்சு. இப்போவும் கோபம் வருது, ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாறு தேவை தேவையில்லை என என்னுள் உணர முடிகிறது. நன்றி, தேங்க்யூ வெரி மச். எல்லோருக்கும் வணக்கம். இந்த 21 பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் இன்னும் நீங்கள் கலந்துக்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஏன் இந்த 21 பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்றது, நம்மளுக்கு எந்த மாதிரியான வாழ்க்கை கிடைச்சிருக்கு, இதை எப்படி எடுத்துக்கணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், இதை எப்படி மாற்றிக்கணும்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த 21 கிளாஸில் உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த 21 கிளாஸ் அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.amsource.com அப்படின்னு கூட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபீட்பேக்ஸ் அவைலபிள் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் எந்தெந்த மாதிரியான ஸ்கெடியூலில் ரன் ஆக போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸும் ப்ரௌச்சராக இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, கோபத்தை தவிர்ப்பது எப்படி அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கோபத்தை தவிர்க்கிறது அப்படின்றது ஃபஸ்ட்டு எடுத்த ஒன்று சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அப்போ கோபத்தை கையாள்வது எப்படி அப்படின்ற மாதிரி பார்த்துக்கலாம். எல்லோருக்குமே என்ன திங்கிங் வரும் அப்படின்னா, கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் அது ஒரு செகண்டில் வந்து போகிற விஷயம் தானே, எப்படி நான் அந்த இடத்துல வந்து அதை கோபப்படாமல் இருக்கிறது, இது எல்லாருக்குமே கோபம் வரத்தான் செய்யும், எப்படி நீங்கள் சொல்கிறபடிலாம் என்னால் கோபப்படாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் பல பேர் கேட்குறீங்க. ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது, கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே வரும், ஈவன் அது குழந்தைக்கு கூட வரும். இப்போ நீங்கள் ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு ஏதோ ஒன்று பிடிங்கி பாருங்கள், அந்த குழந்தை வந்து உடனே வந்து கோபப்படும், கோபப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணும். அது எப்படி வருது அப்படின்னா, அது இயல்பாக சில விஷயங்கள் இங்கே இருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள், உணரக்கூடிய விஷயங்களை வச்சு அந்த மாதிரியான சில உணர்வுகள் கிரியேட் ஆகும். ஆனால் அந்த உணர்வுகளை நம்ம பக்குவ நிலை அப்படின்றத கொண்டு எப்படி கையாளுகிறோம் அப்படின்றதான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம். அப்போ கோபம்ன்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் வரும், அதை படாமல் இருக்கணும்னுலாம் யாருமே சொல்லலை, எப்படி கையாளுறதுன்றது தெரிஞ்சுங்க. இப்போ வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோபப்பட்டவுடனே எத்திக்கு மொபைல் ஃபோனை போட்டு உடைக்கிறது, டிவியை போட்டு உடைக்கிறது, ஆப்போசிட்ல எந்த பொருள் இருக்கோ அந்த பொருளை போட்டு அடிக்கிறது, அதே மாதிரி தன்னை தான் காயப்படுத்திக்கிறது, ஆப்போசிட்ல இருக்க பர்சனை காயப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு செகண்ட், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்து முடிஞ்சிடும். திரும்ப அந்த கோபப்பட்டு நீங்கள் வெளியிருந்ததுக்கப்புறம் பார்த்தா, ஐயோ ஏண்டாத பண்ணோம், மொபைல் ஃபோன் இப்போ உடச்சிட்டுமே, அடுத்த மாதத்துக்கு மொபைல் ஃபோனுக்கு என்ன பண்ணுறது, கையில் காசு இல்லை இப்போ ரெடி பண்ணுறதுக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தோணும். ஏன்னா அது ஒரு செகண்டில் நடந்த ஒரு விஷயம், அந்த ஒரு செகண்டை உங்களை கையால் தெரியாமல் தான் பல பேர் இன்றைக்கி மாட்டிக்கிறோம். இருக்கிறதுலே பெரிய விஷயம் எது தெரியுமா, ஒரு பர்சன்ட்டை நீங்கள் கோபப்படக்கூடிய அளவில் இருந்தாலும், அந்த பர்சன்ட்டை கோபத்தை காட்ட முடியும் அப்படின்ற அளவில் இருந்தாலும், அந்த பர்சன்ட்டை நீங்கள் கோபத்தை காட்டாமல் இருக்கிறீங்கன்னா தான் மிகப்பெரிய ஒரு திறமை உங்களுக்கு. ஏன்னா அந்த இடத்துல கோபம் காட்ட முடியும், ஆனால் அந்த இடத்துலையும் நான் பக்குவமாக கோபத்தை காட்டாமல் இருக்கிறேன் அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு பக்குவம். என்னால் ஈஸியாக உங்கள்கிட்ட கோபத்தை காட்ட முடியும், அதனால் நான் உங்கள்கிட்ட ஈஸியாக கோபத்தை காமிச்சிடறேன் அப்படின்னா இருக்கிறதுலே அது ஒரு மோசமான ஒரு விஷயம். அப்போ இந்த கோபத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு கவனம் வேணும். தேவையில்லாமல் நம்ம இங்கே கோபப்பட்டுருக்கோம், நம்ம என்ன நடந்துட்டுருக்கோம், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்றதில் ஒரு தெளிவு வேணும் உங்களுக்கு. என்ன தான் நீங்கள் கோபப்பட்டாலும், இந்த கோபப்படக்கூடிய அந்த நேரத்தில் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்றதில் ஒரு கவனம் வேணும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போ ஏற்படும், நீங்கள் எப்போ விழிப்புத்தன்மையில் இருக்கீங்களோ அப்போ தான் ஏற்படும். எல்லாமே இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் வரும், இந்த அவேர்னஸ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் வரும். ஏன்னா இன்றைக்கி கோபப்பட்டு பலர் வாழ்க்கையவே இழந்துடுறோம். நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள், உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக வேணால் இருக்கட்டும், இந்த பிரச்சனைக்கான காரணம் எல்லாமே நீங்கள் கோபப்பட்டதுனால வந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். உங்கள் மாமியாருக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், உங்கள் கணவனுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வந்து மனைவிக்குள்ளே இல்லை ஹஸ்பண்ட்குள்ளே யாராக இருந்தாலும் சரி, இந்த கோபம்ன்ற ஒரு விஷயம் தான். அப்போ அந்த கோபம்ன்ற ஒரு விஷயம் எப்படி கையாளணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, ஈஸியாக உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த 21 கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களாம் வந்து எனக்கு அவ்வளோ கோபம் வருங்க, ஆனால் இப்போ வந்து ரொம்ப நான் காம் ஆகிட்டேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் லைஃபே, கோபம் வந்தால் கூட அதை நான் எப்படி கையாளுறதுன்றது தெரியுது, என் ஹஸ்பண்ட்கிட்ட எப்படி போய் பேசணும்னு தெரியுது, என் ஒய்ஃப்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியுது. இப்போ என் வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, சிம்பிளான ஒரு விஷயம் தான், அவங்கள அவங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த இடத்துல கோபம் தேவையா தேவையில்லையா, நான் கோபப்படும் போது இந்த விஷயத்த பேசலாமா வேண்டாமா, எந்த ஒரு விஷயத்த பேசணும், ஸோ இதை எப்படி கையாளணுன்ற ஒரு வித்தையை கற்றுக்கிட்டாங்க, அவ்வளோதான். இன்னைக்கு எல்லாருக்குமே கோபம் வரத்தான் செய்யும், அதெல்லாம் நான் உங்களுக்கு குத்தமே சொல்லலை. ஆனால் உங்களோட அறிவை கொண்டு
பகுத்து பார்த்து அறியக்கூடிய அந்த அறிவை கொண்டு கான்சியஸாக இருந்து எதை பேசணும் எதை பேசக்கூடாது எப்படி இதை ஹேண்டில் பண்ணுற பக்குவம் தெரிஞ்சுன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கோபம் தவறில்லை, எப்படி கையாளணுன்ற பக்குவத்தை மட்டும் கற்றுக்குங்க, இல்லைன்னா உங்களோட வாழ்க்கையவே நீங்கள் இழக்க வேண்டியது இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் நீங்கள் இழந்துகிட்டே இருப்பீங்க, தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுவீங்க, தேவையில்லாமல் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் கண்மூடித்தனமாக பண்ணிகிட்டு இருப்பீங்க ஒரு ஒரு விஷயமும். இதுக்கான எல்லாத்துக்குமான ஒரே ஒரு தீர்வு என்னென்னா உங்களை நீங்கள் கவனிக்கிறது, கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கோபம்ன்றது நின்றோம். ஸோ கோபப்படாதீங்க அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது, அந்த நேரத்தில் கோபம் வரத்தான் செய்யும், ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அதை அப்ளை பண்ணணும். இல்லைங்க எனக்கு கோபப்பட்டு முடிச்சதுக்கப்புறம் தெரியுது நான் பட்டிருக்க கூடாதுன்றது, ஆனால் அடுத்த வாட்டி நான் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த மாதிரி கோபம் வரக்கூடிய டைமில் நீங்கள் அப்ளை பண்ணலன்னா வேஸ்ட். ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயம் உங்களுக்கு புரியுது, ஆனால் அந்த ஒரு விஷயம் புரிஞ்சதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியலன்னா அந்த விஷயம் புரிஞ்சால் என்ன புரியலன்னா என்ன வேஸ்ட். இப்போது கோபம் வருது, ஓகே இந்த டைமில் எனக்கு கோபம் வருதுன்றதை நீங்கள் கவனிச்சிங்கனாவே நீங்கள் பெஸ்ட்டு. ஏன்னா அந்த டைமில் நீங்கள் உணர்ந்தும் அதை கொண்டு போய் அப்ளை பண்ணலன்னா நீங்கள் எதுக்கு நீங்கள் அந்த இடத்துல உணர்ந்து நீங்கள் அதுக்கு அந்த இடத்துல புரிஞ்சு உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தை புரிஞ்சுங்க, வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி பயணப்படும். எப்போ அப்படின்னா நீங்கள் எப்போ உங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ நீங்கள் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறீங்களோ வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம், நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம், அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.